أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மகத்துவமிக்க இறைவனுடைய கிருபையை கொண்டு நம்முடைய பாடத்திட்டத்தின் தொடர்ச்சியான பாடத்திட்டங்களை நாம் படித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு கூட்டுத் தொழுகை, ஜமாஅத்து தொழுகையினுடைய முக்கியத்துவம். மிகப்பெரிய ஒரு விஷயம், முஸ்லிம்களுக்கு ஜமாத்தாக நின்று தொழுகை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய தாவா அப்படின்னே சொல்ல முடியும். கூட்டு தொழுகை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சாதாரண முறை அப்படின்னு இல்லை, எந்தவித நிற இன மொழி பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் ஒரு போல சேர்ந்து நின்று இறைவனை ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டின் அடிப்படையில் இறைவனுக்கு கட்டுப்பட்டு முழுமையான நம்முடைய உள்ள பரிமாற்றத்தை ஒரே ஒரு கட்டமைப்பில் கொண்டு வந்து அல்லாஹுவை முன்னிறுத்தி நாம் வணங்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு வழிகாட்டுதல் முறை தான் இந்த கூட்டு தொழுகையினுடைய முறை அப்படிங்கிறத நாம் ப்ராக்டிக்கலாகவே நாம் உணர்ந்திருப்போம். இனி உணரணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் கூட்டு தொழுகை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜமாத்தாக தொழுகிறது அப்படிங்கிறது வந்து மிகுந்த முக்கியமானது. குறிப்பாக ஜமாத்தினுடைய தொழுகைகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஏதோ ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது தனியாக தொழுவதை விட கூட்டாக நின்று தொழுவது என்பது 27 மடங்கு சிறந்த நன்மையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் படிச்சிருப்போம். அப்போ அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது கூட்டு தொழுகையினுடைய கூட்டமாக சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய அந்த இபாதத்துக்கு வந்து மகத்துவமான வலிமை இருக்குங்கிறத இறைவன் வந்து நம்மளை சொல்கிறான். எப்போவுமே நீங்கள் பிரியாதீங்க, பிரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுடைய சக்தி போயிரும்லாம் குரான் வசனங்கள் சொல்லு. அப்போ இபாதத்துகள் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களில் நாம் ஒரு கூட்டு முயற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். மஸ்ஜிதுகள் கூட்டு முயற்சியினுடைய அடையாளங்கள் அப்படிங்கிறத நாம் புரியணும். மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல்கள் அப்படிங்கிறது கூட்டு முயற்சியினுடைய அடையாளங்கள் அப்படிங்கிறது அதுதான் ப்ராக்டிக்ஸில் நாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு தளமாக நாம் அதை அணுகணும். பள்ளிவாசல்கள்ங்கிறது ஒற்றுமையினுடைய அல்லது இணைந்து இறைவனை வணங்கக்கூடிய அவனுடைய வீடுகள், அல்லாஹினுடைய வீடுகள் அப்படிங்கிறத நாம் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் தொழுக அப்படிங்கிறதுலையும் இஸ்லாம் வந்து அதை ரொம்ப முக்கியத்துவமான வழிகாட்டுதலாக நமக்கு வந்து சொல்லி தருது அப்படிங்கிறது தான் அந்த ப்ராக்டிஸான விஷயங்களில் நாம் பார்க்குறோம். அல்லாஹு தலாம் குரானில் சூரத்து நிசாவில் வரக்கூடிய 102வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், வைதா குன் தஃபி ஹிம் ஃபஅகம் தலஹும் ஸலாத ஃபல் தக்கும் தாயிஃபத்தும் மின்ஹும் மஅக் وَلْيَأْخُذُوا أَسْلِحَتَهُمْ فَإِذَا سَجَدُوا فَلْيَكُونُوا مِنْ وَرَائِكُمْ وَلْتَأْتِ طَائِفَةٌ أُخْرَى لَمْ يُصَلُّوا فَلْيُصَلُّوا مَعَكَ وَلْيَأْخُذُوا حِذْرَهُمْ أَسْلِحَتَهُمْ. இந்த வசனத்தினுடைய விஷயத்தை ஒரு சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. போர்க்களங்களில் ஒரு கூட்டத்தார் வந்து தொழுகையை ஒரு கூட்டத்தார் வந்து போர் முனையில் நிற்கக்கூடிய தருணங்களில் நீங்கள் தொழுகக்கூடிய ஒரு தருணம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு கூட்டத்தினர் வந்து பாதுகாப்பு பணிக்காக வேண்டி இருக்கணும், இன்னொரு கூட்டத்தினர் அல்லாஹனுடைய தொழுகையை தொழுகணும். கூட்டம் கூட்டம்னு சொல்லிட்டு இறைவன் சொல்கிறான். இதா குன் தஃபீஹிம் அப்படின்னே சொல்கிறான். நபியே போர் முனையில் அவர்களிடமிருந்து நீங்கள் வந்து தொழுகைக்காக வேண்டி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். பல் தக்கும் தாயிஃபத்துன் உஹ் மின்ஹும் மாக், உங்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து அந்த ஆயுதங்களை தாங்கி கொண்டு அவங்க நிற்கட்டும், உங்களோட வந்து தொழட்டும், அவங்க வந்து வேற ஒரு பக்கத்தில் நிற்கட்டும், நீங்கள் தொழுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் இறைவன் சொல்லித்தரான். அப்போ ஒரு கூட்டத்தினர் பாதுகாக்கணும், ஒரு கூட்டத்தினர் அவங்க தொழுகையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது. அப்போ கூட்டு தொழுகைங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லா காலங்களையும் போர்க்காலத்தை பற்றி நமக்கு தெரியும், அந்த காலங்களில் எப்போ எந்த இடத்துல எதிரிகள் வந்து புகுந்து விளையாடுவான் அப்படிங்கிறது தெரியாது. அப்படியான ஒரு போர்க்காலத்தில் வந்து நாம் ஜமாத்தாக தொழுகிறதுக்கு இன்னொரு ஜமாத்து பாதுகாப்பாக இருக்கணும், அந்த ஜமாத்து தொழுகிறதுக்கு நம்ம பாதுகாப்பாக நிற்கணுங்கிற மாதிரியான ஒரு நல்ல வழிகாட்டுதல் முறை வந்து இஸ்லாத்தில் உண்டு. அதனால் தொழுகை அப்படிங்கிறத வந்து நாம் புரிஞ்சுக்கணும். தொழுகையினுடைய அடையாளங்களாக, தொழுகை அல்லது ஜமாத்தினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அப்படிங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் நமக்கு வந்து கொடுத்து வருது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும்.
அந்த பள்ளிவாசல்கள்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா, சுபுகு பள்ளிவாசல்களுடைய விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தொழுகைகள்ல பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய நன்மைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மக்கள் வந்து தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு வருவாங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜமாத்தோட தொழுகிறதுக்காக வேண்டி 27 மடங்கு நன்மைகள் உண்டு அப்படிங்கிற கான்செப்ட்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி தராங்க. நம்ம ஜமாத்தோடு நிக்கிறதுக்கு நாம முயற்சி எடுக்கணும். எந்த இடத்துலையுமே ஜமாத்தோடு தான் இருக்கணும். ஜமாத்திலிருந்து விலகி நிற்கக்கூடியவங்களாம் நாம் இருக்கக்கூடாது. அது இபாதத் மாத்திரம் இல்லை, எல்லா நேரங்களிலையும் முஸ்லீம்களுடைய யூனிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமான வழிகாட்டுதல் முறை தான் நம்முடைய 5 நேர ஜமாத்தினுடைய கூட்டு தொழுகைகள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ யூனிட்டி அப்படிங்கிறது நமக்கு வருது, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுகளில், அது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய ஜமாத்துகளில் தான் நடக்கும். அதான் உண்மை. பிராக்டிக்கலா கருப்பர் இனர்கள் இனம், வெள்ளையர் இனம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது, அந்த மொழி பேசக்கூடியவன் இந்த மொழி பேசக்கூடியவன் பாக்குறது, இந்த மாதிரியான கண்டங்களை சார்ந்தவன் இன ரீதியிலாக வேறுபாடு பார்க்கப்பட்டவன் எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு ஜமாத்தாக நின்று தொழுகக்கூடிய மகத்துவமான வழிகாட்டுதல் முறை இஸ்லாத்துல உண்டு. அந்த கூட்டு தொழுகையை நாம போற்றி செயல்படுத்தணும். அது நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறை அப்படிங்கிறத நாம பின்பற்றணும் அப்படிங்கிறத தான் நாம சொல்ல வரோம். அப்ப இமாமாக நின்று தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தகுதியானவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இமாமுக்கு வந்து முதல்ல குரான் நல்லா ஓத தெரிஞ்சிருக்கணும். நல்லா ஓதக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடியவங்கள அவர் சிறந்தவரா ஓத தெரிஞ்சவனா இருக்கணும். அதே மாதிரி இறைவனுடைய சட்டங்களை பற்றியும் ஹதீஸ்களை பற்றியும் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஹிஜ்ரத்து அப்படிங்கிறது ரசூலுல்லாவுடைய அந்த காலகட்டத்தில் ஹிஜ்ரத்து செஞ்ச முஹாஜிரீன்களாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் உண்டு. அது மாதிரி வயதில் பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயது மூப்பு அடிப்படையில் அவர் வந்து நிற்கணும். இப்போ இமாம் எங்கே நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம்னா, இமாம் கிபிலாவை முன்னோக்கி நிற்பார். இமாம் அது பேசிக்கலே நமக்கு தெரிஞ்சது தானே, கிபிலாவை முன்னோக்கி தான் நம்ம தொழவே முடியும். அப்போ மாமும்கள் வந்து இமாமுக்கு பேக் சைடில் பின்னாடி நிற்கணும். இமாம் பின்னாடி நிற்கணும். இமாமை வந்து நாம் பின்தொடர்வது அப்படிங்கிறது அது அது ஒரு அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் வந்து புரிஞ்சு செயல்படுத்துவது அப்படிங்கிறது தான் நல்லது. அப்போ அந்த வரிசை முறை அப்படிங்கிறது இருக்கு, ஒவ்வொரு வரிசை முறை அப்படிங்கிறது, அதில் முந்தைய வரிசைகள் வந்து ஃபுல் பண்ணணும். அந்த சஃப்பை வந்து கரெக்டாக வச்சுருங்க. சஃப்னா வரிசைகள், அந்த வரிசையில் வந்து முன் வரிசையை வந்து ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் பின் வரிசைக்கு வரணும். அப்போ ஒரு வரிசையில் வந்து சஃபில் வந்து வலது பக்கம் தான் ரொம்ப ஏற்றமானது, இடது பக்கத்தை விட. இப்போ வலது பக்கத்தை வந்து நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணணும். எமீன் அப்படிங்கிறது வலது பக்கம். அதே மாதிரி வந்து இமாமுக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். ரொம்ப தூரமாக நின்று இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுகிறது விட இமாமுக்கு பக்கத்தில் நின்று தொழுகிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். அதே இதெல்லாம் வந்து ஜமாத்தினுடைய தொழுகைகளில் உள்ள வழிகாட்டுதல் முறை. அதே மாதிரி பின்பற்றி தொழுறது அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இமாம் வந்து ருக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே சில பேர் வந்து இந்த குரானில் சூரா ஃபாத்தியா, அதுக்கடுத்து சூரத் இந்த சூரா சின்ன சூறாக்கள் ஓதனாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, அது முடிச்ச உடனே இமாம் வந்து அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி அவர் வந்து குனிகிறதுக்கு முன்னாடி இவர் குனிஞ்சிருவார். அப்போ அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மண்மையாக கண்டிக்கிறாங்க சில ஹதீஸ்களில் நம்ம பார்க்கும்போது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் வந்து அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், முறைப்படியாக நாம் வந்து செய்யக்கூடியவங்களாம் இருக்கணும். தொழுகையை முறையான கட்டமைப்பில் இறைவனுக்கு அஞ்சி அந்த ஜமாத்துக்கு உட்பட்டு நாம் நம்முடைய தொழுகைகளை செய்யணும். அதே மாதிரி இமாமு ருக்குவிலிருந்து எழுறதுக்கு முன்னாடி பின்னாடி வரக்கூடியவர், அதாவது இமாமை பின்தொடர்ந்து தொழக்கூடியவருக்கு பேர் வந்து அரபியில் மஹ்மூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த மஹ்மூம் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு ரக்காத்தை அடைகிறதுக்கு ருக்குவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இமாம் வந்து ருக்குவில் இருந்து எழும்புறதுக்கு முன்னாடி போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அது வந்து அவர் அந்த ரக்காத்தில் சார்ந்தவராக இருக்க முடியும். இல்லை இமாம் ருக்குவிலிருந்து எழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ரக்காத்து வந்து அவர் தவற விட்டுட்டாருன்னு அர்த்தம். ஓகேவாங்க. அப்போது அதே நேரத்தில் வந்து இமாம் அந்த ரக்காத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி, அந்த ரக்காத்தில் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல போய் நிற்க வேண்டாம். மாறாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இமாம் முடித்து அந்த ரக்காத்தில் நின்று அதுக்கு அடுத்த ரக்காத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நிற்கணும்னு அவசியம் இல்லை. சஜிதா செய்கிறது
இந்த மாதிரியான விஷயங்களை அவர் செஞ்சுட்டு இருக்கும் போது நம்மளும் அவரோட சேர்ந்து செய்யலாம், அது கூடுதலான நன்மையை தரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அல்லாஹ் நிரந்தரமான நல்ல கூலிகளை தரக்கூடியவன். எனவே அல்லாஹ்வை நம்பி ஜமாத்தை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல முஸ்லீமாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இன்ஷா அல்லாஹ். அப்போ கொஸ்டின்ஸ் வந்து இனி வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்க மாதிரி பிளான் இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம கொஸ்டின் கேட்க மாட்டோம். நீங்கள் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைங்க, படிங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு நாம் ஒட்டு மொத்தமாக நான் எல்லா பாடம் ஒரு வாரத்தினுடைய பாடத்திலிருந்து கொஸ்டின்ஸ் இன்ஷா அல்லாஹ் கேட்போம். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து.